அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமா உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறேன். ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பழமொழி பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இருப்பது சிறப்பான வாழ்க்கை பழமொழி வந்து ஆத்திரக்கட்டவனுக்கு புத்தி கோணை. நான் கோணை தான் சொல்லுவேன், புத்தி மட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. சரி ஓகே, இப்போ வந்து வீடியோ எடுக்கலான்னு தான். ஏன்னா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்க ஷாம் வந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, செம்ம வெயில் அடிக்குதுங்க. நேற்று வந்து என்ன ஆச்சுன்னா, நாங்கள் சொன்னோம் சொல்லியிருப்போம் உங்களுக்கு வீடியோவில், ஃப்ரெண்டோட அப்பா வந்து இறந்துட்டாங்க. போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நாளாக வீட்டிலே இல்லைங்க. இந்த வெயிலில் வந்து வெளியில் போகக்கூடாது சொன்னாங்க, ஆனால் நாங்கள் வெளியில் தான் சுற்றிட்டு இருக்கோம். சரியான வெயில் இந்த இடத்துல, கரெக்டாக இந்த இடம் செம்மையாக வலிச்சுக்கிட்டு இருக்கு. ரெண்டு நாளாக எதுவுமே யோசிக்க முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப பெயின். நிறைய தைலம்லாம் போட்டுட்ருக்கேன், உங்களுக்கு தெரியும்ல என்னுடைய ரோலான் இருக்கும் பாருங்கள். இந்த ஷாப் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய பேர் கேட்டிங்க இந்த தைலம் என்ன தைலம்ன்ட்டு. இது வந்து விஜிஎம் ஹெர்பல்ன்ட்டு ஒரு தைலங்க. இந்த ஷாப்போடைய லிங்க்கு வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க்கு கொடுக்குறேன். இது வந்து ஃபுல்லாகவே நீங்கள் அந்த ஷாப் போனீங்கனாலே சொல்லுங்கள், நான் இது மாதிரி வீடியோ பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த அங்கிள் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான், அதனால் நீங்கள் போய் தைரியமாக பேசுங்க. நான் அதனால தான் சொல்கிறேன். தலைவலி, மூட்டு வலி, சைனஸ், மூக்கடிப்பு, கழுத்து வலி, கொசுக்கடி, ஜலதோஷம் ஆகியவற்றுக்கு வெளிப்புறமாக பயன்படுத்தலாம். தலைவலி இருக்குது எனக்கு, மூட்டு வலி இருக்குது, சைனஸ் இருக்குது, மூக்கடிப்பு இருக்குது, கழுத்து வலி இருக்குது, கொசுக்கடிக்கு மட்டும் நான் இது போட மாட்டேன். அப்படியெல்லாம் இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தைலெல்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே க்ரீம் மாதிரி அது மாதிரி ஒரு மாதிரி இருக்குமா. நான் இப்போ அதை விட்டுட்டு இப்போ இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படி ரோல்லான் போட்டுப்பேன். இப்போ செம தலைவலிக்குதுங்க, அதனால தான் நான் போட்டுட்ருக்கேன். அப்புறமா இதுதான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன். நான் வந்து 5 வாங்கிட்டு வந்தேன், 130 ரூபா 5 வாங்கிட்டு வந்தேன் லாக்டவுனில். இது வந்து 3வது பீஸ் நினைக்கிறேன். ரொம்ப தைலம் யூஸ் பண்ண தான் செய்வேன், என்ன பண்ணுறது, ஆனால் வேறு தாங்க முடியல. அதனால தான் நான் லிங்க் கொடுக்குறேன். நான் நிறைய பேர் கேட்டிங்க அந்த சித்தா இது எங்கே இருக்குது, ஆர்கானிக் ஷாப் அது, அங்கே வந்து கபசுர குடிநீரும் இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாம் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அவங்கள எடுத்து வச்சுக்க சொல்லுங்கள், அவங்க வந்து வாங்கிக்கலாம். கபசுர குடிநீர் வந்து 70 ரூபாவோ எவ்வளோ லாஸ்ட் டைம் வாங்கினது தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்னும் தலையே வராமல் இருக்கேங்க, வந்து வராமல் இருக்கேன்னா இன்னும் நேற்று தான் தலைக்கு வந்து குளித்தோம். நைட்டு குளிச்சுட்டு இன்னும் எண்ணெய் எதுவுமே வைக்கல. வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்ட பிறகு தான் நான் அடுத்தது வைக்கணும்னு இருக்கேன். அதுக்கு அடுத்தது யாராவது கேட்பீங்க, அந்த ட்ரெஸ்ஸில் ஒயிட் ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே அந்த வேக்கூர் பவுடர் போட்டு வச்சிருக்கனால ஃபுல்லாக ஒயிட் ஒயிட்டாக இருக்குது. அதுதான் உங்களுக்கெல்லாம் எப்படி வெயில் டைம் போகுது, எங்கெங்கே மழை பெஞ்சு சொல்லுங்கள். மதுரை, சேலம் அந்த சைடெல்லாம் நல்லா மழையாக நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டே இருக்கேன். இன்னைக்கு வந்து மெயினாக நியூ கிராஃப்ட் சேனலுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன். நான் ரொம்ப சிம்பிளான வீடியோங்க, கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நம்மளுடைய நியூ கிராஃப்ட் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் வந்து ரொம்ப வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி கைவினை பொருட்கள் ஒரு கிராஃப்ட் செய்யலாம், அப்புறமா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு ஃபுல்லாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ட்ரெஸ் மடிச்சிட்ருக்கேங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ வந்து ஒரு பெட் ரோஸ்ட் வேணும், அதுக்காக ஷாம் வந்து முட்டை வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ வந்து நியூ கிராஃப்ட் சேனலுக்காக வீடியோ எடுக்கணும், அதுதான் மெயின். அதுக்கப்புறமா அலோவில் கூட ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு வந்து நான் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராமில் வந்து குளோரி சுபாஷினின்ட்டு என்னுடைய இன்ஸ்டா ஐடி இருக்கும். அலோவில் வந்து நம்மளோட சேனல் பேர் தான் இருக்குது, நியூ கிரியேஷன் 21.5, அதுதான் வச்சுருக்கேன். அதுலேயும் நம்மளுக்கு அதில் நல்ல வீடியோஸ் எல்லாம் போடுறோம். அதில் வந்து எப்படின்னா குக்கிங் எல்லாமே தனித்தனியாக வீடியோஸ் கிளிப்பிங் வந்து எடுத்து தனியாக அதில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள், அலோவில் இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பார்த்திங்க நல்லா காற்று அடிச்சிட்ருக்கு, நாங்களும் காற்று என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு என்னுடைய ஹேண்ட்பேக்கில் வந்து நான் என்னென்ன வச்சுருப்பேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது இப்போதைக்கு நான் ஜாப் போகும்போது ரொம்ப அதிகமாக வச்சுட்டு போவேன். இதில் வந்து நீங்கள் என்ன நினைக்கலாம்னா, இந்த பாக்ஸ்குள்ளே என்ன வச்சுருப்பேன்னா, நான் பின் வச்சுருப்பேன், அப்புறமா இந்த வாஷ்பின் வச்சுருப்பேன். அதுக்கடுத்தது இந்த கண்ணாடி வாங்கினதாங்க பேர், 10 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். ஆனால் பட் வந்து நான் யூஸ் பண்ணதே இல்லை, தெரியுமா, யூஸ் பண்ணதே இல்லை. நான் நல்லாயிருக்கு பாருங்கள், அதோடைய 10 ரூபாய்க்கு இது போதும்னா செம்மையாக போதும். பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் அதோடைய
பிம்பம் வந்து எப்படி தெரிது பாருங்க கண்ணாடியில. அதுக்கு அடுத்தது பென்னு, இதெல்லாமே இந்த சேஃப்டி பின்னுக்காக நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இது அப்புறமா இது சானிடைசர். இந்த சானிடைசர் வந்து நீங்கள் என்ன இப்போது வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்பீங்க. இல்லைங்க, நான் எப்போவுமே கிட்டத்தட்ட நான் ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்குமாங்க, நான் அப்போருந்தே இந்த சானிடைசர் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு கையில் நான் எப்போவுமே என்னோடய பேக்கில் வச்சுப்பேன். நம்ம அவசரமாக போனால் இப்போ சம்சா சாப்பிட்றோம், போண்டா சாப்பிட்றோம், ஏன்னா இதெல்லாம் நான் செய்வேன். அப்போ வந்து நம்ம வந்து கையெல்லாம் கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் நான் இது வந்து என்னுடைய எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் கொஞ்சம் வெளியில் போய் சாப்பிட்ற ஸ்டேஜிலலாம் நான் இது யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். எல்லாருமே அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க. வேலையில் இந்த நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்திங்களா, அங்கெல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஓவர்சீனாக இருக்குது அப்படிம்பாங்க. இப்போ உலகமே இந்த சானிடைசர் யூஸ் பண்ணணும்னு கொண்டு வந்துட்டாங்க, வேறு வழி இல்லை. அதான் நினச்சிக்கிட்டேன் நம்மளை கிண்டல் பண்ணவங்களாம் இப்போ தள்ளி அடிச்சுப்பாங்கன்ட்டு நினச்சிக்கிட்டேன். அது எல்லாத்துக்கும் காலை வரும். இது வந்து என்னுடைய கேட் பாஸ், அது வந்து அப்படியே வச்சிடலாம், அது ஒரு ஞாபகங்கள். இப்போ என்னென்னா நான் இந்த டெய்லரிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா, ரீசெண்டாக அதுக்காக இருக்கிற பொருளெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. மிச்சப்படி ஒன்றும் இல்லை, இன்றைக்கே லீவு. நான் ரொம்ப லீவ் போடுவோங்க, நான் காலேஜ்லேயும் கட்டடிப்பேன், வேலையிலையும் கட்டடிப்பேன், எல்லாத்துலேயும் கட்டடிப்பேன். அதுக்கு அடுத்தது இதில் வந்து பட்ஸ் இருக்குது. இது வந்து எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து வெளியில் எங்கேயாவது இதில் வந்து மேக்கப் ஐட்டம் அது எதுவுமே இருக்காது. ஏன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன், உங்களுக்கே தெரியும். அதனால் நான் எதுவுமே யூஸ் பண்ணனால எனக்கு தேவையான சேஃப்டி பின்னு பட்ஸு அதெல்லாம் வச்சுப்பேன். இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் டப்பா தான், அதை தான் வச்சுருக்கேன். பட்ஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அப்புறமா டூத் பிக் வச்சுருக்கேன். டூத் பிக் எதுக்குடா நம்ம இப்போ அர்ஜென்டாக எங்கேயாவது வெளில சாப்பிட்றோம், ஏதாவது திடீர்னு பிரியாணி சாப்பிட்றோன்னு பிளான் பண்ணிவிட்டு எங்கேயாவது உட்காந்துருவோம், அங்கே வந்து அதெல்லாம் தேடிட்டே இருக்க முடியாது நம்மளால். அப்புறமா நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போதே நம்ம சாப்பிடும்போதே நம்ம கொண்டு போகிற சாப்பாடு ஏதாவது வாயிலெல்லாம் மாட்டிக்கும். அதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன்னா இந்த டூத் பிக்கும் பல்லில் மாட்டிக்கும், சாரி, அதுக்காகவே நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறமா ஒரு பென்னு, இப்போதைக்கு நான் இங்கே பக்கத்தில் கொண்டு போகிறனால டெய்லரிங் கிளாஸ் போகிறனால அதுதான் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது என்னுடைய பைபிள், அது மாதிரி தான் நிறைய இருக்கும். இது சின்ன ஒரு டைரி, அப்புறமா ஒரு பேக், ஒரு கவர், ஏதாவது காய்கறி எல்லாம் வாங்கணும்னா அது மாதிரி வச்சுருக்கிறதுக்கு. பர்ஸு, இது வந்து ஹேண்ட்பேக் வீடியோ கிடையாது, நீங்கள் சொல்லுங்கள், நான் வேணால் உங்களுக்கு போடுறேன். அதாவது நான் வந்து ஒர்க் பண்ணும்போது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அதெல்லாம் சொல்கிறேன். அப்புறமா மெயினாக என்னுடைய பேக்கில் வந்து தைலம் இருக்கும், ஒரு லிப் பாம் வச்சுருப்பேன். ஆனால் அவ்வளோவா அதெல்லாம் நான் கொண்டே போக மாட்டேன், சரியான சோம்பேறி தான். அதுக்கடுத்தது ஒரு குட்டி டைரி வச்சுருப்பேன். அதுக்கு அடுத்தது எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க, நான் எனக்கு பிடிச்சவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் ஆட்டோகிராஃப் வாங்குவேன். திடீர்னு நான் மறந்துடுவேன், திடீர்னு தோணும்போது நான் ஆட்டோகிராஃப் வாங்குவேன். அந்த டைரி தான் இதில். இதில் வந்து யார் யார் ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்கியிருக்கேன்னு நான் உங்களுக்கு இப்போ வீடியோ போடலை, அது கொஞ்ச நாள் போடுறேன். இதில் மெயினான ஆட்டோகிராஃப் எல்லாம் இருக்குது. ஆனால் இதில் எல்லா ஆட்டோகிராஃபரும் எப்படின்னா யூடியூபர்ஸ், அவங்களுடைய ஆட்டோகிராஃப் இருக்குது. எனக்கு பிடிச்ச எல்லாருடைய இது கொஞ்சம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் வாங்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் மறந்து மறந்து போயிடுறேன். இந்த நோட்டை எப்பவுமே நம்ம கொண்டு போகிறது இல்லைல்ல, நம்ம ஹேண்ட்பேக் எங்கேயாவது வச்சுட்டு போயிடுவோம். இன்னும் நிறைய பேர் பெண்டிங் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் வாங்கிட்டு அவங்க மொத்தமாக போடுறேன். அந்த நோட்டு தான் இது. இதுக்குள்ளே யார் யார் இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுமா. இப்போ தான் ஒன்று நாங்கள் செய்ய போகிறோம், நாங்கள் ஒரு டிஷ் செய்ய போகிறோம் வீட்டில். ஆல்ரெடி நிறைய பேர் செஞ்சு பார்த்துருப்பீங்க, ஆனால் நம்ம செஞ்சு நாங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு ரெண்டு வேடி தான் செஞ்சுருக்கோம். இது மறுபடியும் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால் காய்ச்சணும், பாலை வந்து காய்ச்சணும். பாலை காய்ச்சிட்ருக்கேன். முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே வேலை பார்த்துட்ருக்கு, துணி மடிச்சிட்ருக்கு இருட்டில். ஆனால் உங்களுக்கு தெரியாது இந்த லைட் எதுக்கு, ஒரு லைட் போடுங்க. ஓகே, இது பழசுங்க. இது ஆமா இப்படிதான் லூஸ் பண்ணிட்டு அப் பண்ண முடியாது, அப் பண்ண லூஸ் பண்ணிட்டு
என்ன இரிட்டேஷன் பார்க்காதீங்க, இது உண்மையாகவே நடந்தது. வீடியோ எடுத்துகிட்டே இருந்தால் திடீர்னு கரண்ட்டு போச்சு. அதாவது இது பகல் தான், பகல்லே எங்கள் கிச்சன் இருட்டாக தான் இருக்கும். இது கரண்ட் வந்ததுக்கப்புறம் செம்ம காத்தடிக்குது, மழை பெய்யுமா தெரியல. அடிக்கிற வேலை மழை வருமா அப்படின்னு தெரியிட்டு போறா. காத்து நல்லா அடிக்குது. கரண்ட் வந்துச்சு, கரண்ட் கட் பவர் கட் ஆகிடுச்சு. இப்போ கரண்ட் வந்துச்சு, திரும்பியும் போய் அதுக்குள்ளே மூணு பிரெட் சாப்பிட்டாச்சு. அம்மா சாப்பிட வாங்க, தோங்க. எப்படி பாதிலே நிற்கிறது ஆயிடுச்சு. ஹலோ சாமி. ஹலோ சாமியா? ஏன் இப்ப லைட் போடுறீங்க? நீங்க மாடியில இருப்பீங்க நினைச்சு லைட்ட போட்டேன். இதான் நடந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதனா முன்னாடி போடுறனால நான் இருக்கிறது தெரியல. ஐயோ கடவுளே, இப்ப பீடி குடிக்க போறாங்க. அதாவது நீங்க வேட்டிக்குள்ள நான் பாத்துருவேனே அந்த பீடிய இப்படி சுத்தி வச்சுக்கிட்டு பீடி எடுத்து வந்திருக்கிறாரு. பீடி குடிக்க போறாரு. நல்லா இருமுறாருங்க எங்க அப்பா. கொரோனா இருக்கான் டெஸ்ட் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட உங்களுக்கு முடிய போகுது. இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை அப்படியே மீட் பண்ணுறேன். பாய்.